லூக்காளுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா. இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். என்னுடைய பங்கை எனக்கு கொடுத்துருங்க. அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு அவன் அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். நல்லா கவனிக்கணும். எந்த மனுஷன் தகப்பனோடு தேவனோடு இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில டெபாசிட் இருந்துகிட்டே இருக்கும். தேவனோடு எவன் இருக்கிறானோ, தகப்பனோடு இருக்கிறானோ, உனக்கு முதலாவது என்ன இருக்கும்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்தது என்ன இருக்கும்னா நிறைவு இருக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனோடு தகப்பனோடு நீ இருப்பாயானால் அங்க உனக்கு நிறைவு இருக்கிறது. ஆனா அந்த தகப்பன் இடத்துல தான் அத்தனை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மொத்த கண்ட்ரோல் தகப்பன் வைத்திருக்கிறார். இப்ப அவன் பிரிச்சு கேக்குறான், எனக்கு இருக்கிறத கொடுத்துருங்க. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆளணும்னு சொல்லி தேவனே விரும்புவார். எப்படி? தேவனே அவனுக்கு எல்லாமே இருக்க விரும்புறார். ஆனா அவன் என்ன சொல்லுவான், எல்லா நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் ராஜா இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்ப சாமுவேல் துக்கப்படுவானா? துக்கப்பட்ட அப்ப அழகா ஆண்டு சொல்லுவான். அந்த வார்த்தையை படிக்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்கும். நீ ஏண்டா துக்கப்படுற? அவங்க வந்து உன்னை தள்ளல, நான் ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். சரி, ஓகே, அவங்க ஏத்த விரும்புற மாதிரி நீ என்ன பண்ணு, ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்து. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவன் முதலாவது நம்மை பிரித்து பார்க்கிறவர் அல்ல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்வீங்களா, தேவன் நம்மை பிரித்து பார்க்கிறவர் அல்ல. நீங்க யோசிக்கலாம், இன்னைக்கு நான் வெறுமையா இருக்கிறேன், எனக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, நான் கடன்ல இருக்கிறேன், நீ யோசிக்கலாம். ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய எல்லாம் யார்ட்டருக்கு? தகப்பனிடத்தில் இருக்கிறது. ஆனா ரெண்டு விஷயம் இருக்குதுல, நான் தேவனோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறேனா, அல்லது நான் தேவனை விட்டு பிரிந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறேனா? ரெண்டு விஷயம் தெய்வ பிள்ளைய நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவனோடு இருந்து நீ அனுபவிக்கும் போது அதுல மகிமை இருக்கிறது. தேவனை விட்டு நீ பிரிந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். அதான் உலகத்தின் வழியாய் போகிறாங்க. ஆமே, தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு நேரம் தேவனோட ஐக்கியமா இருந்து தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு துடித்தவர்கள் அதன் பிறகு பின்மாற்றம் அடைந்து பின்னால போகி அதுக்கு பிறகு அவன் அனுபவிப்பான். துன்மார்க்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா முடிவு அறுப்புண்டு போவது. தகப்பனை விட்டு பிரிந்து போன உடனே அவன் வந்து ஒண்ணு இல்லாம போகல. அப்பமும் அவன் நல்லாதான் இருந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான், விருப்பத்தை செய்தான், எண்ணத்தை அவன் என்னெல்லாம் நினைச்சான் அதெல்லாம் செஞ்சான். ஆனா தகப்பனோடு இருக்கும் போது அனுபவித்த அந்த மகிமையை, அந்த கிருபை அவன் அனுபவிக்கல. ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவன் குறைவுபட தொடங்கி. நீ தேவனோடு இருப்பீங்களா, நீங்க நிறைவாகவே இருப்பீர்கள். அப்ப அப்பா தகப்பனோடு இருக்கும் போது அவன் நிறைவுள்ளவனாக இருக்கிறான். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த தகப்பனோட ஆண்டவரே, ஆமென், கர்த்தர்னால் நம்மளை தள்ளி விட்டுகிறவர் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பை தள்ளுவதில்லை. இன்னைக்கு உங்களை இழுத்து கொள்ள விரும்புகிறார். ஆமென். அப்போ அவன் தன் தகப்பனை விட்டு முதல்ல பிரிந்து போய் தூர தேசத்திற்கு தூரமாய், ஆமென், தூரமாய் போயிட்டான். நல்லா கவனிங்க, தகப்பனை விட்டு தூரமா போகும்போது முதல்ல பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் தெரியாது. ரலையிலே சொல்லுவோமா, வித்தியாசம் தெரியாது, நல்லா இருக்கிற மாதிரியே தான் தெரியும். ஆனால் காலங்கள் போக 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 வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, அவன் குறைவுபட தொடங்க ஆரம்பித்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு என்பது உடனே தெரியாது, அதுதான் ரொம்ப ஞானமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கடந்து போகணும்.
எப்போ எதில நம்ம குறைவு படுறோம், எப்போ எதில நம்ம ஷேக் ஆகுறோம், எப்போ எதில நம்ம விழுந்து போறோம், வஞ்சிக்கப்படுறோம் என்பது நமக்கே தெரியாது. ஆமென். அதற்குத்தான் தகப்பனோடு இருக்கிற உறவுல தான் நாம் சரியா என்ன செய்ய முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்ப முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பனோடு இருக்கிற உறவு. எனக்கு தான் எல்லாமே இருக்க, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், நான் தான் ஆண்டவரை துதிக்கிறேனே, நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் கர்த்தரோடு இருக்கிறேனே, அதனால நான் கர்த்தரோடு இருக்கிறேன் என்பது அடையாளம் அல்ல. ஆமென். நமக்கே தெரிய நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அம்மால நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தகப்பனோடு இருந்து அனுபவிக்கிற அனுபவம் என்பது வேறு, தகப்பனை விட்டு பிரிந்து அனுபவிக்கிற அனுபவம் என்பது வேறு. இளையகுமாரன் தகப்பனோடு இருக்கும் போது தகப்பனுக்குரியது எல்லாம் அவனுக்குரியதாக இருந்தது. இப்ப அவன் என்ன, நான் பாக பிரிச்சுட்டான், இல்ல இது எனக்கு, இது உங்களுக்கு வேண்டாம், எனக்கு கொடுக்கறத கொடுத்துரு. ஆமென். அப்ப முதல்ல திருப்தியா இருந்தவன் அதுல அவனுக்குன்னு ஒரு அளவை வச்சுக்கிட்டான். எனக்கு இந்த அளவு போ. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவர் உங்களை அளவே இல்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் திரும்புங்க. ஆண்டவரே, ஒருவேளை எனக்கே தெரியாதபடி சில காரியங்கள் நம்ம விட்டு தூரமாக இருப்பேனே ஆனால் நான் மறுபடியும் என்ன செய்கிறேன், இன்னைக்கு வருகிறேன். ஆமென். அப்போ அவன் யோசிக்கிறான், அவன் புத்தி வாசிமான் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அவன் வயல், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கு பாருங்க. தேவனை தேடலனா மேலான எல்லாவற்றையும் இழந்து போவோம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. பன்னி வந்து இப்படி யாரையும் பார்க்கவே பார்க்க நல்லா தெரியும், அது வந்து கீழே மட்டும்தான் பார்க்கும். அது காரணம் என்ன, அது அதோடைய அது அதோடைய தன்மையே கீழானவைகளை நோக்கக்கூடிய ஒரு தன்மை தான் பன்றிகளுக்கு இருக்கிற. எந்த அருவறுப்பை பார்த்தாலும் அது போய் நிற்கும் அந்த இடத்துல. தேவ பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்கு. நம்ம கண்கள் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்க்கணும். ஒரு ஆமைன் சொல்லுங்க. நாம் மேலானவைகளை பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் யோசனைகள் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனா வசனம் சொல்லுது நீ உலகத்துக்குரியவன் அல்ல. நீ உலகத்துல இருக்கிற, ஆனா உலகத்துக்குரியவன் அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா உலகத்துக்குரியவன் அல்ல. அவன் எங்க இருந்தவன் பாரு. ஆம, அவன் கூட அவன் இருந்த ஸ்தானம் எங்க, ஆனா அவன் கிடைத்தப்பட்ட இடம் எங்க. ஆம, அந்த அளவு கீழே இறங்கி போகிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நீ கர்த்த நம்மளை நம்மளோட இடைப்படுகிற நம் சிந்தனை உலகத்தின்படி கீழானவைகளை நோக்கி பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உலகத்தின் யோசனைகள், உலகத்தின் சிந்தனைகளை ஆண்டவரே என்னை விட்டு அகற்றி போடும் அப்பா. எனக்கு உம்மை நோக்கி சிந்தனை, உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த சிந்தனை எனக்கு உண்டாகட்டும். தரிசனம், எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, அந்த தரிசனத்துக்கு நேராக நான் என்ன செய்யட்டும், வரட்டும் ஆண்டவரே, என்னை அப்படி பயன்படுத்துங்க. கீழான சிந்தனைய அம்மே எனக்கு வேண்டாம், எடுத்து போடுங்க. அவிசுவாசமான சிந்தனை எனக்குள் இருக்குமா, எடுத்து போடுங்க. குறைவுள்ள சிந்தனையை நான் யோசிப்பேன், எடுத்து போடுங்கப்பா. கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். எந்த காரியமோ எது விஷயமோ தேவனோடு இணைந்து அதை பாருங்க. அம்மே இதுலதான் ஆண்டவர் காட்டுகிறார். ஒருத்தன் என்னை விட்டு பிரிந்து போய் அவனுடைய பார்வை எப்படி போகிறது, அவன் சிந்தனை எப்படி போகிறது, அவன் எந்த அளவு இறங்கி போகிறான். ஆனா அவன் என்னோடு இருக்கும் போது அவன் சகலவற்றையும் அனுபவித்தான். ஆமென். மேன்மை அனுபவித்தான், உயர்வு அனுபவிக்கிறான், ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். என்னை விட்டு பிரிந்து போகும்போது அவன் நாளுக்கு நாள் எந்த இடத்துக்கு வருகிறான், தேசத்துல அந்த பன்றி மேய்க்கிறவன் ஒட்டி கொள்றான். அடுத்து தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருக்கிறான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவனும் அதை அவனுக்கு நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். சரி, இன்னைக்கு எல்லாரும் எழும்ப போறீங்க ஆண்டவருக்கு. ஆமென். செல்வோம், அப்பா வீட்டுக்கு போறதுக்கு எல்லாம் எழும்ப போறோம். ஆமென். மறுபடி உனக்காக கதவு திறந்திருக்கிறது. தகப்பனுடைய கதவு உனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, திறந்திருக்கிறது.
உன்னை வரவேற்கும்படி அங்கு அநேக தேவதூதர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இதுதாங்க தேவன் விரும்புற இருதயம். ஆமென். நிறைய பேர் கீழே விழுந்தவட மீசையில மண் மூட்டாம சிலர் பேசுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆமென். தன்னை ஒத்துக்கவே மாட்டான். எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனுக்கு உயர்வு இருக்கிறது. ஆமா, தாழ்மையா இருக்க பழகுங்க. நம்ம ஒன்றும் பெரிய வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது. ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே. ஆமென். இந்த காரியத்தில் நான் பலவீனமா தான் இருக்கேன் சுவாமி, என்னை மன்னியும். யார் அந்த இருதயம்? உங்களை நியாயப்படுத்தக்கூடாது. தன் சுயத்தை, இந்த சுயநலத்தை நம்ம என்ன நியாயப்படுத்துவாங்க, தன் செய்கிற தப்பையை நியாயப்படுத்துவாங்க. அப்படி நம்ம தேவன் நம்மகிட்ட விரும்பலை. ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், பரத்துக்கு உரதம் உமக்கும்னா நான் பாவம் செய்தேன். உங்க பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை மன்னியும். தாழ்மை கர்த்தர், நீங்க இன்னைக்கு தாழ்மையா இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். சிந்தனையில கூட யாரையும் நம்ம அற்பமாய் பார்க்க கூடாது. நம்ம யோசனையில கூட யாரையும் கீழே பார்க்க கூடாது. அவங்களோட காசு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், யாரும் அற்பமா பார்க்க கூடாது. ஆமா, நமக்குள்ளாக ஈகோ இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, மேட்டிமை இருக்கக்கூடாது. தேவன் பிள்ளையா இருந்தால் கிறிஸ்துவின் ஸ்வாவமும் கிறிஸ்துவின் சிந்தனை எனக்கு இருக்கணும். கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு நம்ம தாழ்த்த கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். ஆமே, ஹல்லேலூயா. கிருபை வேணும்னா எப்பெல்லாம் உனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ தாழ்த்தி கொண்டே இரு, கிருபை பெருகிட்டே இருக்கும். தகப்பனே பரத்துக்கு வர உக்கணும், நான் பாவம் செய்தேன். ஆமே, நான் வரும்போது உங்க பிள்ளைய கூட நான் வர விரும்பல. உடைய வேலைக்காரன் ஒருவனா என்ன வைத்துக்கொள்ளும். அந்த தாழ்மையை கத்த நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் போதே கைகளை தட்டி கத்திரம் மகிமைப்படுத்துவோமா. தூரத்தில் வரும் போதே, தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அவனை கண்டு மனதுருகி, மனதுருகி ஓடி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான், அவனை முத்தம் செய்தான். எதையும் பார்க்கல. அவன் என்ன ஸ்மெல்ல வரான்னு யோசிக்கல. அவன் எத்தனை நாள் குளிச்சானோ குளிக்கலையோ அதை யோசிக்கல. என் பிள்ளை வந்தா போதும். ஆமென். ஏன்னா அவர் கட்டி பிடிக்கும் போது அவர் மேல இருக்கிற வாசனை என் பிள்ளைக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு நம்மளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கான்? இழந்து போயிட்டான். அவன்கிட்ட இப்ப வரும்போது உயர்ந்த வஸ்திரம் இல்ல. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ரட்சிப்பை இழந்து போனா. வஸ்திரம் எதை குறிக்கிறது? ரட்சிப்பு அடையாளமாக இருக்கிறது. ரட்சிப்பை இழந்து போனான். ஆமென். ஆண்டவர் மறுபடியும் அவனை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்ன அர்த்தம்? முதல்ல மீட்கப்படுகிறோம். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். என் தகப்பனால் என்ன செய்யப்பட்டிருக்கேன்? பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கை சேவ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஐ எம் சேவ். ஆமென். என் இயேசுவின் ரத்தத்தினால் நான் என்ன செஞ்சப்பட்டிருக்கிறேன்? மீட்கப்பட்டிருக்கிறேன். சரி, மீட்கப்பட்டுட்டேன்னா ஏதோ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் மீட்டெடுத்து இருக்கிறார். அப்ப என்ன, எனக்கு வியாதிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, பாவத்திற்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, என்னை கர்த்தர் மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு திருப்பி கொடுக்கிறார். வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க வஸ்திரம் இன்னைக்கு மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் உங்க மேல. இனி உலகம் உன்னை பார்த்து இவன் என்னுடையவன் சொல்ல முடியாது. இனி நீ தகப்பனுடையவன். ஆமென் சொல்லுங்க.
எனக்கு எல்லாவற்றையும் தருகிறார் என் தகப்பன். ஆமென். இளையகுமாரனை போல உங்களுக்கு அவங்க கால்களை பாதரட்சையை கொடுத்து தேவனுக்காக நீ புறப்பட்டு போகணும், எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென். உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஆகவே தேவ பிள்ளைகள், இதற்கு பின்பு ஆண்டவரே, என் தகப்பனே, இனி நான் உமோட்டு பிரிய மாட்டேன், என்னை உமோடு வச்சுக்கோங்கப்பா, ஒரு நாளும் தனித்து என்னை அனுப்பாதீங்க. ஆமென். என்னை தனித்து நீங்கள் வேண்டாம், நீங்கள் இருந்தால் எனக்கு செய்யுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உம்மோடு இருந்து நான் அனுபவிக்க விரும்புகிறேன். என் தகப்பன்றிருந்து பாக பிரித்து கொண்டு வந்து நான் அனுபவிக்க விரும்பலை. திருடன் இருக்கான் வா, திருடிடுவான், நீங்களே இருங்க. உங்கள்கிட்டருந்து நீங்கள் அங்கேருந்து எனக்கு என்ன சப்ளை பண்ணுறீங்களோ அது நான் அப்படியே போகட்டும், அது மகிமையாக இருக்கும். அதில் நான் வெக்கப்பட மாட்டேன், அதில் நான் ஏமாற்றம் அடைய மாட்டேன். ஏமேன். அதில் நான் குறைவை காண மாட்டேன். அல்லேலூயா. நான் நிறைவுள்ளவனாகவே இருப்பேன். கர்த்தரோடு இருக்கிற ஒரு காரியம்.